கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹோசேயர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை போற்றப்பட்டிருக்க கர்த்தர் கொடுத்திருக்காரு. நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வருவாயை பெற்றிருக்கும் இடங்களில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். இந்த வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்பட்ட முடியா நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். அப்பா பிதாவே, கர்த்தாவே, கிறிஸ்துவத்தின் தகுத்தினே, இந்த நேரத்துல சுவாமி இந்த வேலையை நீர் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர். இந்த வசனத்தில் உள்ள காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த முடியா நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. எங்களை முறை மறைத்து நீர் வெளிப்படும் முடியா நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. நீர் குற்றம் நீது தரும்படியா கெஞ்சுகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன். இப்போ இதுல பார்க்கும்பொழுது நாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, கிறிஸ்தவங்களா நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா வந்து இதுல பார்க்கும்போது கிறிஸ்துவுடன் எழுவது என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ புலோசையர் 2:12 சொல்லும் போது நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம தியானிக்கிறது தான் ஞான ஸ்நானத்தில் அவரோட கூட நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். இப்போ அடக்கம் பண்ணப்பட்டோம்னா ஒருத்தர் நம்ம இறந்து போய் அவங்க அடக்கம் பண்ணப்பட்டுனா ஒரு நாள்ல அவங்க உயிர்த்தெழுவாங்க நம்பிக்கை நமக்கு உண்டு. அதனால ஒரு நாள்ல நம்ம அவங்க உயிர்த்தெழுறாங்க. அது போல நாமும் என்றைக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்றைக்கு நாமும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஏனென்றால் நான் இப்போ ஒரு ரோமர் 8:11 சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மள வாசமா இருக்கு. அதனாலதான் நமக்கு நம்முடைய காரியங்களெல்லாம் ஜெயமாக நடைபெறுகிறது. கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள வாசம் செய்கிறதுனால் அந்த ஆவி நம்மளை எல்லா சிக்னஸ்ல இருந்து நம்ம விடுதலை ஆக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப வந்து நம்ம ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கிறிஸ்துடனும் கூட நம்ம எழுந்து உயிர்த்தெழுந்தும் இருக்கோம். அப்போ இது நம்மளுடைய குவாலிஃபிகேஷன். இப்படியே விட்டுருக்கலாமா? இல்ல, நம்ம என்ன செய்யணும்னா நம்ம தொடர்ந்து நம்மளுடைய சால்வேஷன் ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட வேண்டும். அதான் திருப்பியர் 2:18 சொல்லியிருக்கும் போது ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்ம கண்டினியூஸா நம்ம வந்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட எப்ப நம்ம அவரோட அடக்கம் பண்ணப்பட்டோம், உயிர்த்தெழுந்திருக்கோமோ அவரோட கூட நாம் சிலுவையிலையும் அறையப்பட்டிருக்கோம். அப்ப வந்து உலகம், பாவம், மாம்சம், சாத்து இதுக்கெல்லாம் நாம் மறிச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாரு, உலகத்தின் அதிபதி வரா அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் நாமும் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நமக்கும் உலகத்துக்கும் என்ன, உலகத்துல இருந்தாலும் கூட எப்படி மீன் கடலுக்குள்ள இருந்தாலும் அதனுடைய உப்பு அதுக்குள்ள போகாமல் இருக்கிறது போல நாமும் இந்த உலகத்துலதான் இருந்தாலும் உலகத்தின் காரியங்கள், பாவங்கள், மாயையான காரியங்கள், மாம்சம் இதெல்லாம் நாம அணுகாதபடிக்கு நாம் நம்மை நடத்தி கொள்ள இருந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வசனத்துல பார்க்கும்போது நான் 3 காரியங்களை நான் தியானிக்கலாம் என்று வச்சிருக்கிறேன். அது எப்படின்ட்டு நாம் 3 வார்த்தைகள், அதாவது நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்து துண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்த்தத்தில் வீட்டிற்கும் மேலானவர்களை தேடுங்கள். இதுல என்ன 3 காரியங்கள்னா, வலது பாரிசம், அடுத்தது மேலானவைகள், அப்புறம் தேடுங்கள். இந்த 3 வார்த்தையை கொடுத்து தியானிக்கலாம்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இப்போ வலது பாரிசம் என்று சொல்லும் போது அது மிகவும் வலிமையுள்ள வலது பாரிசம். மார்க்கு 16:19 கூட பார்க்கும்போது தேவன் என்ன இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, மேலே மேலே ஏறி போய் பரலோகத்துக்கு ஏறி போய் தேவனுடைய வலது பாரிசம் உட்கார்ந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு கடினமான வேலை, ஒரு டாஸ்க், மிஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டது, கர்த்தர் கொடுத்திருக்காரு. அவருடைய யுத்தம் கூட உடைக்கப்பட்டது. அப்போ அவரும் காத்து வியாகுலத்துக்குள்ள போனாருன்னு பாக்குறோம். ஆனா எல்லாவற்றையும் முடித்து அந்த சிலுவையில அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்து, மரண பதினைந்து தன்னை ஒப்பு கொடுத்து, எல்லா அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்து அவர் கடைசியில தன்னுடைய வேலையை முடித்தவராய் என்ன செய்யறாரு, தேவனுடைய வலது பார்த்து வச்சிருக்கிறார், போய் அங்க உட்கார்ந்துடுறாரு. அப்ப அங்க உட்கார்ந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி எத்தனை 2000 வருடங்களுக்குன்னா அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எபிரேயர் 8 பார்க்கும்போது 1-3 வரைக்கும் வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனங்கள்ல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு பரிந்து பேசுகிற மீடியேட்டரா நமக்கு இருக்கிறாரு. அங்க
அதாவது பிதாவுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற பகையாகிய நடுச்சுவரை தகர்த்து என்ன செய்த அந்த வேறு அந்த திரை பிரிக்கப்பட்டு நமக்கு ஒரு அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஒரு பித்திர சுவீகாரத்தின் ஆவி அந்த சிலுவை மரணத்தினால கிடைத்திருக்கிறது. எனவே அவர் ஒரு மீடியேட்டரா இருக்கார், அங்க உட்கார்ந்து என்ன பண்றாரு, நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த ரோமைகளை கூட சொல்லியிருக்கும் போது சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, போதும் இந்த கனி கொடுக்காத அத்திமரம் அதனால வெட்டி போடு அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் என்ன சொல்றாரு, இல்ல இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து பாக்குறேன், அப்புறம் கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து நமக்காக என்ன செய்யறாரு, நம்ம திரும்ப திரும்ப அதே பாவங்களை தான் செய்து வருகிறோம், என்னதான் நடிக்கப்பட்டு நான் எடுத்து நம்ம அபிஷேகம் பெற்று எல்லாம் பரிசுத்த ஜீவித்துக்குள்ள வந்தாலும் கூட சில தவறுகளை நாம் செய்து கொண்டேதான் இருக்கணும், அது மனுஷ சுவாபம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பரலோகத்துல உட்கார்ந்து நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசி கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அது ஒரு காரியம் அவர் செய்யறாரு. அது எதிரேயர் 8:1-3 நமக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் ஒரு வால் ஆஃப் செப்பரேஷன் மாதிரி நமக்கு இருக்கிறார். அது அவருக்கும் நடுவுல நமக்கும் நடுவுல, தேவனுக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற அந்த செப்பரேஷன் வாலை வந்து அவர் நதிச்சுவரை தகர்த்து போட்டு நமக்கு ஆக்சசபிலிட்டி கொடுக்கிறார். தைரியமா சிங்காசனத்துக்கு முன்னால தைரியமா நம்ம பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார். அடுத்து என்ன செய்யறாருன்னா, அவங்க அங்கிருந்து சபையை கட்டுகிறார், ஜீவனுள்ள கற்களாக நம்மை மாற்றுவதற்காக. நம்ம என்ன செய்யறோம், ஒரு கூழாங்கல், தாவீது கூட பாத்தீங்கன்னா கூழாங்கல் தான் எடுக்கிறாரு. அப்போ என்னன்னா, நம்ம அப்படி ஒரு ஸ்மூத் பாலிஷ்டு ஸ்டோனா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதுதான் நம்மை கொண்டிருக்கிற அவருடைய சித்தம், நம் ஜீவனுள்ள கற்களாக நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். புதிய அந்த ரெவலேஷன் நம்ம பார்க்கும்போது அதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் சொல்லும் போது அது என்ன, ஜீவனுள்ள கற்களை நம்ம ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னால அது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். அப்ப வந்து ஜீவனுள்ள கற்களாக, அதுக்கு ஏத்த மாதிரி ஜீவனுள்ள கற்களாக நாமே மாற்றுவதற்காக தான் அவர் அங்க உட்கார்ந்திருக்கிறார். அப்ப என்னால இருந்து ஒருவனும் பிதாவிடத்துல போக முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னா அவர் தான் நம்ம என்ன செய்யணும், நம்மள ரிஃபைன் பண்ணணும், ஜீவனுள்ள கற்களாக நம்மை மாற்ற வேண்டும். ஆசாரியர்களும் ராஜாக்குளமாக நம்மை மாற்றுகிறவர்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 1 Peter 2:25 நம்ம வாசிக்கிறோம், ராஜாக்களும் ஆசிரியர்களும் நம்ம வந்து ஆர்டினரி ஜனங்களா இருக்கிறோம், ஆனா நம்ம எப்படியா மாற்றப்படணும், ராஜாக்களும் ஆச்சாரியர்களாக மாறி அதற்கு அப்புறம் நம்ம அந்த பரலோகத்துக்கு பிரவேசிக்க வேண்டும். எனவே இந்த வலது பார்த்தத்துல இவர் உட்கார்ந்து இயேசு சுவாமி இவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்புறம் பார்க்கும்போது கூட ரட்சிப்பு கிடைத்தது, வலது பார்த்து கலனுக்கு தான் என்ன கிடைச்சது, ரட்சிப்பு கிடைச்சதுன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்புறம் சங்கீதம் 45 பார்க்கும்போது ராஜகுமாரத்தை வலது பார்த்துருந்தது, ராஜகுமாரின்னா யாரு, பூர்ணமாக்கப்பட்ட மனவாட்டி. அப்ப அவன் வந்து எங்க நிக்கிறான், வலது பார்த்ததுலதான் நிக்கிறான். எனவே வலது பார்த்ததுல மேன்மை அவ்வளவாக காணப்படுகிறது. எனவே வலது பார்த்ததில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறதுனால நாமும் டீச்சருங்க கிட்ட கூட என்ன சொல்றாரு பாக்குறோம், வலது பார்த்ததுலதான் வலையை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனவே அந்த வலது பார்த்ததுல உள்ள மேலானவர்களை நாம் அடுத்தது தேட வேண்டும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்போ மேலானவைகள்னா என்ன அப்படின்னு சொன்னா சொல்லி பார்க்கும்போது அதுல சில காரியங்கள் காணப்படுகிறது. சங்கீதம் 108:5 கூட பார்க்க போனா பார்க்கும்போது அதுல தெய்வ மகிமை அங்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தது அப்படின்னா தெய்வ மகிமை அங்கு காணப்படுகிறது. நம்ம எது அந்த மேலானவைகள்னா என்ன, எது மேலானவைகளாக கருதப்படுகிறது அப்படின்னு சொன்னா, முதல்ல இருந்து நம்ம பார்க்கும்போது உபாகமத்துல பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் ஒருவரே கர்த்தர், அதனால என்ன சேவிக்க வேண்டும், என்னுடைய கற்பனைகளை நீங்க கை கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவ கட்டளை. அதனால முதலாவது நாம் செய்ய வேண்டிய என்னதுன்னா செவி கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவரை நாம் தேட வேண்டும். உபாகமத்துல கூட 28 நிறைய கர்சஸும் ஆசீர்வாதமும் சொல்லும் போது அதுல கூட என்ன சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்குற கட்டளைகள் எல்லாம் ஒழுங்கா கீழ்படிவேன்னா இதெல்லாம் தந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு.
எனவே நாம் முதலாவதாக தேவனை தேட வேண்டும். எல்லாத்துக்கு மேலாக முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும். அப்போ எப்படி தேடுறது அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது காரியம் என்னன்னா, அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஆதியாகமத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் எங்க போனாலும் என்ன செய்யறாரு, பலிபீடம் கட்டி அவர் நாமத்தை தொழுது கொண்டார். இப்படிதான் வருது. அப்புறம் ஈசாக்கு பார்க்கும்போது நாமத்தை தொழுது கொண்டார் அப்படின்னு வருது, எபிரேயர்ல சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் யாக்கோபு பாத்தீங்கன்னா, அவருடைய நாமத்தை அவன் தொழுது கொள்கிறான். சாமுவேல், ஆரோன், மோசே எல்லாருமே அவங்க என்ன செய்றாங்க, நாமத்தை சொல்லி சோத்திரம் செலுத்துகிறாங்க. 63 சங்கீதத்துல கூட நம்ம பார்க்கும்போது, நம்ம ஜீவன தேசத்துல அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம கையெடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆகினாலே இவ அந்த நாமத்தை நாம் கட்டாயமா சொல்ல வேண்டும். ஏதோ கடவுள் அப்படி அந்த மாதிரி ஜெனரலைஸ்டா சொல்லாம, நாம் நமக்கு குமாரனுக்கு ஒரு நாமம் இருக்குது, பிதாவுக்கு நாமம் இருக்குது யாவே என்று சொல்றோம், இது குமாரன் யேசுவா என்று சொல்றோம், இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றோம். பரிசுத்தாவியானவர் நாமத்தை நாம் என்ன செய்யணும், சொல்லி தொழுது கொள்ள வேண்டும். அதனால்தான் ஆலயங்கள்ல கூட பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் பிரேஸ் பீ டு ஃபாதர்னு சொல்லுவாங்க, பிரேஸ் பீ டு சன்னு சொல்லுவாங்க, பரிசுத்த அது மாதிரி நாமும் அதை இது பண்ணிக்க அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நாம் அவரை துதிக்க வேண்டும். இப்போ யெகோவா இரே அப்படின்னு இருக்கு. அப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, தேவைகள் வரும்போது, யெகோவா இரே அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். யெகோவா ஷாலோம் அப்படி எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய நாமம் எல்லாத்துக்கும் மேலான ஞாபகம், அதனால எல்லாவற்றுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த நாமத்தை சொல்லி நாம் கையெடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னத்தை நாம தேட வேண்டும் அப்படின்னு சொன்னா, அன்பு. அன்பு நமக்கு மிக மிக அவசியம். ஒரு அதிகாரமே கொடுக்கப்பட்டிருக்கு, 13 அதிகாரம் 1 கொரிந்தியர்ல அன்பு பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அன்பு நமக்கு மிக மிக அவசியம். எங்க குடும்பத்துல தேவையில எங்க வேணாலும் நமக்கு அந்த அன்பு இல்லைன்னா நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களா இருக்க முடியாது, கனி கொடுக்க முடியாது. அப்போ அந்த அன்பை நாம் எல்லாவற்றுக்கும் இல்லாத தேவனுடைய அன்பை அன்பாகிய கட்டை நீங்க தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப எல்லாவற்றுக்கும் நான் என்னதான் செய்தாலும் சரி, திருத்தரிசனம் உடைச்சாலும் சரி, என்னென்ன காரியங்களை நம்ம செய்தாலும் சரி, அதுக்கு மேலாக நமக்கு தேவையானது அன்பு. எனவே அன்பை நாம் தேடி நாடி அதை நம்ம வச்சு நம்ம நமக்குள்ளாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து எதை தேடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாக்கோபு 3:17 சொல்லிட்டு, பரத்திலிருந்து வருகிற ஞானம் அப்படின்னு சொல்லி, லௌகிக ஞானம் அல்ல நம்ம படிக்கிறதுக்கும். அப்ப அந்த உலக பிரகாரமான ஞானத்தை விட்டு அது நமக்கு தேவை. ஆனாலும் அதுக்கு மேலாக என்ன செய்யணும், பரலோகத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் நாட வேண்டும். அந்த யாக்கோபு 3:17 சொல்லிருக்கும் போது அதை பார்க்கும்போது என்னென்ன காரியம் வருதுன்னா, அந்த ஞானம் எப்படிப்பட்டதான், சுத்தமானது, சமாதானம் உள்ளது, அதுக்கப்புறம் சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது, எதுக்கும் இணங்கி போகிறதுதான் அந்த ஞானம். அப்ப எல்லா சூழ்நிலைகளும் நான் சமாதானத்தோடு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சரின்னு சொல்ற மாதிரி எஸ் பர்சனா நம்ம வந்து சாந்த குணத்தோடு நம்ம இருக்கும்போது அதுதான் ஞானம் என்று தற்பலத்திலிருந்து வருகிற ஞானம். அது மாத்திரமல்ல இரக்கம் உள்ளது, நற்கனிகளால் நிறைந்தது. ஞானம் என்றது நற்கனிகளால் நிறைந்தது, பட்சபாதமும் கிடையாதான், மாயமாதமும் பண்றதும் கிடையாதான். எனவே அது நீதியின் கனி, அது சமாதானத்தால் வெறுக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஞானத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் அடுத்து நமக்கு தேவையானது என்னன்னா, பிலிப்பியர் 2:3 பார்க்கும்போது, மனசாண்மை நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், சிலுவையில் மரணத்தின் பரியந்தம் தம்மை தம்மை தாழ்த்தினார் அப்படின்னு பாக்குறோம். அந்த விதமான மனத்தாழ்மை நமக்கு வேண்டும். அப்புறம் 1 Corinthians 12:31 பார்க்கும்போது, முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம வந்து சரி, இது சாதாரணமா நம்ம இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கோம். இல்லைன்னா வரங்கள் அது நமக்கு ரொம்ப நாதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கோம். ஆனா வரங்களை நாடுங்கள், அது கொடுக்கறது கர்த்தருடைய காரியம். அதனால நம்ம அது தகுதியா இல்லையான்னு சொல்லி நம்ம அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து மேன்மையான வழியை அது அவசரத்தை காண்பிப்பார். வரங்களின் மூலமா என்ன நடக்குதுன்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் சிறப்படுறதுதான். அது ஆவிக்குரிய ஜீவியத்தை சீர்படுத்தி பலப்படுத்தி சிறப்படுத்தி நிலைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கார். அதனால சிறப்படுத்துதலும் நிலைநிறுத்தலும் இந்த வரங்களினால உண்டாகிறதுதான். அதுலயும் 9 வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
இருபது ஒன்னு கொரிந்தியர் பன்னிரெண்டுல பார்க்கும்போது 9 வரங்கள், ஏதாவது வரங்களை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம கேட்க முடியும். இயேசுவின் நாமத்துல நம்ம எதை கேட்டாலும் நம்ம கொடுக்குறாரு இல்லையா. ஆகினால அந்த வரங்களினால நாம கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா, நாம் கர்த்தருக்கு இன்னும் அதிகமாக உபயோகப்படும்படியா, நமக்கு பிரயோஜனம் ஆயிருக்கும்படியா நாம் அந்த வரங்களை கூட நாட வேண்டும், அதை போய் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்து எதை நாம் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 1 Thessalonians 4:16-17 இதெல்லாம் பார்க்கும்போது ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய எஜமான் வரும்போது நம்ம சரி குடிக்கும் புதிக்கும் தலைப்பட்டு நம்ம இன்னும் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்க அக்கிரமத்தை செய்து கொண்டிருந்தோம்னா என்ன செய்வாரு, நம்ம தண்டனைக்கு ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சுவிசேஷத்துல அவரே வந்து சுவாமியே சொல்லியிருக்கிறாரு. அதனால நாம் வந்து நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதாக நம்ம காக்கப்பட வேண்டும். அது யார் செய்யறது, அது வந்து ஆண்டு கர்த்தர் தான் நமக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் தான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆவி ஆத்ம சரீரத்தை குற்றமற்றதாக நான் சமாதானத்தின் தேவன் நான் தான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அவர் இப்படிப்பட்ட மேலான காரியங்களை நாம் தேட வேண்டும். அடுத்தது தேடுதல். தேடுதல்னா என்ன அப்படின்னு சொல்ல 3 காரியமா வரும்போது தேடுங்கள், மேலானவர்களை பார்த்துட்டு அடுத்தது தேடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் தேட வேண்டும் அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய சொல்லியிருக்காரு. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம எத்தனையோ காரியத்தை முயற்சி செய்யறோம், என்னென்னமோ செய்யறோம், நம்ம பிள்ளைகளுக்காக முயற்சிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அப்ப தேவனுடைய ராஜ்யம் முதல் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவர் கொடுத்துருந்தோம். காலையில எழுந்திரிச்சதும் நம்ம எல்லாரும் செய்யறபடி என்ன செய்யணும், முதல் மணி நேரங்களை அவருக்கு கொடுக்க வேண்டும். முதலாக அவரே முழங்கால் படிட்டு நம்ம இது பண்ணணும். அப்ப அந்த ஞான பூராவும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மற்றெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து எதை தேடணும் அப்படின்னா மத்திய 7:7 சொல்லியிருக்கு, அது தேடுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன இதுக்கு அர்த்தம் என்னன்னா சீக்னா கண்டினியூஸ்லி அதாவது தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கத்து எதை தேட வேண்டும், கத்தருடைய முகத்தை தேட வேண்டும், என்னுடைய முகத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல எப்படி தேட வேண்டும், 55:8 பார்க்கும்போது சகாயம் கிடைக்கும்படியாக தக்க சமயத்தில் தேட வேண்டிய நேரத்துல நாம கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் அவரே நாம் தேட வேண்டும். இப்போதுதான் கிருபையின் காலம், இதுதான் இப்பதான் நம்ம தேட முடியும். இதுக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது, ஒருவேளை நம்ம மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகையோ வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து தேடி பிரயோஜனம் கிடையாது, அதுக்கப்புறம் ரட்சிப்புன்றது கிடையாது, அதுக்கப்புறம் கிருபைன்றது கிடையாது, எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் ஒரு மாதிரி பிக்ஸ்ட் ஆயிடும். அப்போ அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் தான். எனவே தேடுறதுக்கு காலம் இப்போனா இப்பதான், இப்பதான் நம்ம செய்ய முடியும். இப்போது கிருபையின் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எவ்வளவு நெருக்கமான காலங்கள் ஆனாலும் கூட நமக்கு கத்தரி தொடுவதற்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஆகிய நான் இப்பொழுது நான் இன்னும் எப்படி தேவனை எவ்வளவு தேட வேண்டுமோ அவ்வளவாக தேடி நம்ம வந்து அதுல அந்த பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இதை நம்ம தேடணும்னு சொல்லி வேண்டுதல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செப்பனியா 2:3 கூட பார்க்கும்போது நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அப்போ கோபத்தின் நாளிலே நீங்கள் காக்கப்படுவீர்கள். செப்பானியால சொல்லும் போது நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையும் தேடுங்கள். நீதியை தேடு, நம்முடைய வாழ்க்கையில நீதியுள்ள ஜனங்களாக நான் நடந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஆமோஸ்ல கூட நம்ம பார்க்கும்போது நன்மையை தேடுங்கள், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருப்பார் அப்படின்ற நன்மையான காரியங்களை தேடணும். தீமையிட நன்மையான காரியங்களை நாம் தேட வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாது, தீமையான காரியங்களை நாம் பார்க்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. தீமையான காரியங்களை பார்க்காதீங்க, கேட்காதீங்க, அப்பொழுது கண்மலையின் அப்பம் உங்க தேன் உங்களுக்கு கொடுக்கப்படும், உயர்ந்த தரத்தில் உச்சிதமான கோதுமை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நன்மையான காரியங்களை பார்க்கறதும் நன்மையான காரியங்களை கேட்கிறதும் அப்படி இருக்குமானால் கர்த்தருக்கு நாம் பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருப்போம். எனவே நன்மையான காரியங்களை நாம் தேட வேண்டும். ஆக இதுதான் என்னுடைய இது வரைக்கும் பார்க்கும்பொழுது இந்த வசனத்தினுடைய விளக்கம் இப்படிதான் எனக்கு பட்டுச்சு. தேவனுடைய வலது பாரத்தில் விட்டுருக்கோம். எனவே வலது பாரத்தின் இவ்வளவு முக்கியமானது, சில காரியங்களில
பார்க்கும்போது தேவனுடைய வலது பார்த்து அந்த சிலுவை காட்சியை நம்ம கொண்டு வந்து கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து நம்முடைய பிரச்சனைகளை அந்த வலது பார்த்துக்களை வச்சு ஆண்டவரேன்னு சொல்லும் போது நிச்சயமா அதுக்கு சில மாற்றங்கள் இருக்கதான் செய்யுது. எனவே வலது பார்த்தத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது மேலானவர்களை நம்ம என்ன செய்யலாம், நாடி தேட வேண்டும், தேட வேண்டும், கண்டினியூஸ் சீக்கிங் தான் தேடுங்கள் என்று சொல்றதுக்கு அர்த்தம். அதனால விடாபடியா அதை பத்தி பண்ணி நம்ம என்ன செய்யணும், தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கேன். கத்துக்காம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.